Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல 15 நிமிஷத்துல ரொம்ப ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான கோதுமை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசை மாவு இல்லாத டைம்ல இந்த தோசை ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். டேஸ்ட் கூட அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டான ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற எல்லா பொருளையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவு நல்ல புளிப்பான தயிர் எடுத்துக்கோங்க. புளிப்பான தயிர் சேர்க்கும் போது தோசை வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது தோசை வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் வரும். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ஒரே நேரத்தில் சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்ல மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இதை இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ரவை எல்லாமே ஊறி வந்தால் தான் நம்மளுக்கு தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ரவை எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். நார்மலாக நம்மளோட தோசை மாவு எப்படி இருக்குமோ அதே மாதிரி கரைச்சிக்கோங்க. இதில் இப்போது 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நம்ம தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு லோ ஹீட்டில் வச்சுட்டு தோசையை ஊற்றிடலாம். இந்த தோசை ஊற்றும் போது எப்போவுமே லோ ஹீட்டில் வச்சுட்டு ஊற்றுங்க. அப்போது தான் நம்மளுக்கு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஹை ஹீட்டில் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சுட்டு லைட்டாக தடவி விட்டுட்டு நம்ம தோசை எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு முறை நீங்கள் தோசை ஊற்றும் போதுமே லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு ஒரு துணி வச்சு துடைச்சதுக்கு அப்புறமா ஊற்றுங்க. அப்போ நம்மளுக்கு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தோசைக்கு எல்லா கார சட்னியுமே ரொம்ப நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் நிறையா சட்னி ரெசிபிஸ் இருக்குது, உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அவ்வளோதான், இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.